ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவரைக்காவே பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கால் கப் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மூழ்கிறளவுக்கு தண்ணி ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. பருப்பு நல்லா ஊடணுன்னே இப்போ நம்ம காயும் பருப்பையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு மேலால 2 கப் நறுக்கின அவரைக்காய் போட்டிருக்கேன். அவரைக்காய் போட்டுட்டு அவரைக்காவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவரைக்காய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலால தண்ணியை வடிய விட்டுட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்புக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இப்போ குக்கரை மூடி வெயிட்டை போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கட்டும். குக்கரோட ஓசை அடங்கினோடனே ஒரு வடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மேலே வடிகூட வச்சுட்டு அதில் வெந்த பருப்பையும் காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு காயும் பருப்பையும் மட்டும் அந்த வடிகூடையில் இருக்கட்டும். அந்த வெந்த தண்ணியை அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம பொரியல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 கப் வெங்காயம் போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வறுபட்டோடனே சிட்டிகை சக்கரை போட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே தாராளமாக பெருங்காயம் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்தக்காய் பருப்பு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரில் வந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் விட்டுட்டு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி எல்லா ஃப்ளேவரும் நல்லா சேர்ந்தாப்பில் பொரியல் வந்து குக் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/4 கப் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தாராளமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். நமக்கு செம டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக இந்த அவரைக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி TMF-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.